ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபாத்திமா ஃபத்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயர், ஸோ எல்லோரு கூட ஃப்ரெண்ட் ஃபேமிலி கூட வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா விஸ்வகுடி டேமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அதை வந்து விலாகாக எடுத்து யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விலாக் எடுக்க ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி தான் வந்துட்டு நியூ இயர், ஸோ நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ பாப்பா கொண்டா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமுக்கு கூப்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பைக்கில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறா பாருங்களேன். அதில் நிறைய பைக் இருக்கும், அப்படியே பச்சை பசேர்னு இயற்கையாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவள் மீ மறந்து பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த ட்ரெஸ் அவளுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பாப்பாவோட ஃபர்ஸ்ட்டு நியூ இயர் இது. ஸோ வந்துட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா கேக் வெட்டுற வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கலனா வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நியூ இயரில் எப்படி போச்சு, நான் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் போச்சு, சரி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் ரேட் கம்மியாக இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 10 ரூபா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வேறு கையில் வச்சுருந்துட்டு அப்புறம் பிரிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரித்து கொடுத்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா அப்போ இருந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரி சாப்பிட்டாச்சு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேம் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலெல்லாம் ரொம்ப தூரம் ஏறல, சரி டைம் ஆகிடும், அப்புறம் பாப்பா தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் ஏறல, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் ஆயிரும், அந்த டைமில் பாப்பா கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பனி பெய்ய ஆரம்பிச்சிடும் இல்லாமல்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கிட்டேயே அப்படியே கீழே போயிட்டு அப்புறம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வகுடி டேமுக்கு? பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால், அவளுக்கு வெளியே கூப்பிட்டு போனோன்னா ரொம்ப பிடிக்கும், சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். அவளும் பார்த்திங்கன்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நாங்களும் வெளியே போன மாதிரி, அவுட்டிங் போன மாதிரி இருந்துச்சு, ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெலாம் திறந்துள்ள ஃப்ரெண்ட்ஸ், டேம்லஸ் அப்படியே தான் இருக்குது. அதுவும் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்துருந்தோம், அந்த சைடு சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா தூண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏ மீன் மாட்டிருச்சு, ஜிலேபி மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இங்கே வந்து மீன் பிடிச்சிருக்கோம், அதுவும் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ பாருங்கள். உங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்கிறதெல்லாம் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுவும் நம்மளை வந்துட்டு கடையில் காசு போட்டு வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளே மீன் பிடிச்சி சாப்பிட்றது அது ஒரு இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுவ வேறு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுக்கு அமைதியாக இருந்தா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வெட்டுற வீடியோ, இது வெட்டுற வீடியோவில் கேக் வந்து காமிக்கிறேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா வெட்டுற வீடியோ, கேக் வெட்டுற வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர். நீங்களாம் வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க இந்த நியூ இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணா, கேக் வெட்டினா, பட் ஆனால் அவள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நியூ இயர் அப்போ கேக் சாப்பிடுவான். இந்த நியூ இயர் அவளால் சாப்பிட முடியாது, ஏன்னா அவளுக்கு வந்து 5 மந்த் தான் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேக் சாப்பிடல. அப்புறம் ஒரு டேமுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பும்போது நிறையா பேசிகிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு டேமுக்கு வந்திருக்கோம், அது பாப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்டு வந்திருக்கோம் டேமுக்கு, அவள் நல்லா என்ஜாய் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வெளியே போனால் நல்லா பேசிகிட்டே வருவீங்களா, எப்படி வருவீங்க அப்படிலாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பாப்பா ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூணு பேரும் ஒன்றா போயிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தா, அப்புறம் வந்துட்டு நல்ல இயற்கையாக அவளுக்கு பார்த்துட்டே வந்தாள், நல்லா காற்றடிக்கும், நல்லா காற்றோட அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவளே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா பார்த்திங்கன்னா, அவ்வளோ தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே எந்திரிச்சிட்டா, வண்டி நிறுத்தணும் வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே. அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்தா நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா காற்றுல போயிட்டு வந்ததுக்கு.
உங்களுக்குலாம் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காற்றுல போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா தூக்கமும் கூட வரும் நைட்லாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். நியூ இயருக்கு உங்கள் நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் போடலாம், குக்கிங் போடலாமா, இல்லை பாப்பா வச்சு போடலாமா, பாப்பா வந்துட்டு பண்ணுற சேட்டைகள் போடலாமா, இல்லை வந்துட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு அந்த மாதிரி போடலாமா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஃபுட் ரிவ்யூ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2023 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இயற்கையாக வந்துட்டு ரசிச்சுக்கிட்டே போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விஸ்வகுடி டேமுக்கு வாங்க. ஏன்னா போகிற வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை சேர்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா வாழை மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் மரம், தென்னை மரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நெல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டிருப்பாங்க, அப்புறம் கரும்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போலாம் சோளம் தான் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த சோளத்தை பார்த்திங்கன்னா வேவிச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சுட்டு சாப்பிடும்போது அதில் மேலே பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. உங்களுக்குலாம் சோளம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையோடு இருக்குது, அப்புறம் போகிற வெளில பார்த்திங்கன்னா ஆடு மாடு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மனசே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாக இருக்குது இப்படி வெளியே வந்துட்டு போகிறது வீட்டுக்கு. யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, என்ன ஸ்பெஷல், கேக் வெட்டினீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய வீடியோவாக போடலாமா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வந்துட்டு ஷார்ட்ஸாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா பஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஒத்தடி பரம் பாத மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியை வந்துட்டு ஓரமாக நிறுத்திட்டோம். அதுவும் பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அழுவா, வெளியே போயிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் வந்துட்டு பைக்கில் போனால் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ், காரில் போனால் பிடிக்குமா, இல்லை பஸ்ஸில் போனால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று காரில் வரணும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்லாம் வந்துட்டு அவ்வளோதான் உள்ளே போகாது ஃப்ரெண்ட்ஸ், பஸ்லாம் வராது. ஸோ வந்துட்டு அதனால் நீங்கள் வந்துட்டு பைக்கில் இல்லை காரில் தான் வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோளம்லாம் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போலாம் சோளம் தான் போட்டிருக்காங்க. ஸோ சோளம் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வேவிச்சு சாப்பிட்றது பிடிக்கும், சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம், அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கிட்டே வீடு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் பிடிக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சேனலில் வந்துட்டு எப்படி சமையல் குறிப்புலாம் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு, ஃபேஸில் பிம்பிள்ஸ் எப்படி போகிறது, ஒயிட் ஆகிறதுக்கு டிப்ஸு, அப்புறம் வெயிட் லாஸ்க்கு டிப்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் சேனலில். அப்புறம் வந்துட்டு ஸ்லைம் செஞ்சு போடலாமான்னு சொல்லுங்கள். போட்டிருக்கேன், இன்னும் வேறு என்ன என்ன ஸ்லைமில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மினிச்சர் குக்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை வ்ளாக் வெளியே போயிட்டு எங்கேயாவது வ்ளாக் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.
கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா அதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.